ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கப்பூ சமையல் இது வரைக்கும் கப்பூ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நம்ம சூப்பர் டேஸ்டியாக சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து குக்கரில் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக குக்கரில் பண்ணிடலாங்க செய்யறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம்தான் ஆகும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கப் அரிசி ஒரு கால் கப் வந்து சிறு பருப்பு சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அதை குக்கரில் சேர்த்துட்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா குழஞ்சி வரும் அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால நான் மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை கவர் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் நம்ம ஜாகிரி மெல்ட் பண்ணிடலாம் அரை கப் தண்ணி ஊற்றிட்டு முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆஃப் ரைஸ் டால் அண்ட் ஜாகிரி எடுத்திருக்கேன் நான் இப்போ நல்லா மெல்ட் பண்ணோடனே இதை ஸ்ட்ரெயின் பண்ணி டேரக்டாக நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துட்டு போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி அரிசி பருப்பையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்போ டேரெக்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க வெள்ளத்தை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு காடமன் பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும்னு விடுங்க நல்லா சேர்ந்து வரும் அப்போ தான் இந்த காடமனோட ஸ்மெல் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க ஸ்டவ்ல இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இப்போ நெய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய் சேர்த்துருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு நெய் தாங்க டேஸ்ட்டே அதனால் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆனோடனே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரை ஆனோடனே நல்லா குண்டு குண்டாக திராட்சை ஆகிடும் இப்போ நம்ம அந்த பொங்கலில் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம சக்கரை பொங்கல் ஈஸியாக குக்கரில் செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்